ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டி ஸ்கொயர் தமிழ் சேனல். இன்னைக்கு ஒரு பொதுவான தகவல். சில பேருடைய வீட்டில் மாதம் மாதம் சாப்பிடுவதற்கு அரிசி வாங்குவார்கள். சில பேர் வாரம் வாரம் தங்களுடைய வீட்டில் தேவையான அரிசியை வாங்கி வைத்துக் கொள்வார்கள். அது அவர்களுடைய வருமானத்தை பெற்றது. இதில் எதுவும் தவறு கிடையாது. ஆனால் அந்த அரிசியை கூட வாங்க முடியாத அளவிற்கு சில வீடுகளில் கஷ்டம் இருக்கும். அங்குதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. சாஸ்திர சம்பிரதாயத்தின்படி நம் வீட்டிற்கு அரிசி எப்படி வாங்க வேண்டும், எந்த கிழமையில் வாங்க வேண்டும் என்ற விளக்கத்தை தெரிந்து கொள்வதற்காக இந்த பதிவு. நம்பிக்கை உள்ளவர்கள் இதை பின்பற்றி நல்ல பலனை பெறலாம். நம்முடைய பசியை போக்கக்கூடியது அரிசி. வீட்டில் மற்ற பொருட்கள் எதுவும் இல்லாமல் என்றாலும் பரவாயில்லை. நாம் வறுமையில் வாடாமல் இருக்க, அதாவது பசி இல்லாமல் வாழ்வதற்கு அரிசியும் உப்பும் மட்டும் போதும். சாதத்தில் உப்பு போட்டு கரைத்து குடித்தால் நாம் வயிறு நிரம்பிவிடும். வறுமை நம்முடைய வீட்டிலிருந்து அகற்றப்படும். பசி நம் உடம்பிலிருந்து அகற்றப்படும். வீட்டில் வறுமையை நீக்கக்கூடிய முதன்மையான பொருள் இந்த அரிசியை திங்கட்கிழமை வாங்குவதற்கு நாம் வீட்டிற்கு சுபக்ஷம் தரும். மாதம் ஒரு முறை ஒரு திங்கட்கிழமையில் அரிசியை வாங்கினாலும் சரிதான். வாரம் ஒரு முறை வரக்கூடிய திங்கட்கிழமையில் அரிசி வாங்கி கொண்டாலும் சரிதான். அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. திங்கட்கிழமை அன்று கடைக்கு சென்று கையில் இருக்கும் பணத்தை கொடுத்து அரிசி வாங்க வேண்டும். கடனுக்காக அரிசியை வாங்காதீர்கள். நாம் சாப்பிடக்கூடிய அன்னபூர்ணி தாயாரை, நம் கையில் இருக்கும் மகாலட்சுமி தாயாரை கொடுத்துவிட்டுத்தான் வாங்க வேண்டுமே தவிர அன்னத்தை இலவசமாக பெறக்கூடாது. இந்த பழக்கம் நம்முடைய வீட்டில் வறுமையைத்தான் ஏற்படுத்தி தருமே தவிர எந்த நாளிலும் செல்வ செழிப்பை கொடுக்கவே கொடுக்காது. சில பேர் மளிகை கடையில் அக்கௌண்ட் வச்சு வாங்கிட்டு அடுத்த மாதம் கொடுப்பாங்க. அப்படி இருப்பினும் அரிசிக்கு மட்டும் உடனடியாக தொகையை அப்பவே கொடுத்து பாருங்க. இந்த பழக்கத்தை கொண்டு வந்து பாருங்கள். உங்களுடைய குடும்பத்தில் செல்வ செழிப்பில், வருமானத்தில், சந்தோஷத்திலும் நிச்சயமாக சில நாட்களிலேயே மாற்றம் தெரியும். உங்களுடைய கடன் படிப்படியாக குறைவதை உங்களால் உணர முடியும். உங்கள் வீட்டில் அரிசி பானையில் எப்போதும் அலமாரியின் மேல் வைக்க வேண்டாம், தரையில் கீழ் வைத்து கொள்ள பழகி கொள்ளுங்கள். அரிசியில் எப்போதும் அளப்பதற்கு பயன்படுத்தும் ஆளாக்கு இருக்க வேண்டும். ஆளாக்கு பயன்படுத்தாதவர்கள் ஒரு கிளாஸை அரிசியில் போட்டு வையுங்கள். அளக்க பயன்படுத்தும் கிளாஸில் எப்போதும் இரண்டு அரிசி கட்டாயமாக இருக்க வேண்டும். சாஸ்திரத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் இதை பின்பற்றினால் நன்மை நடப்பது உறுதி என்ற கருத்தோடு இந்த வீடியோவை நிறைவு செய்து கொள்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.